ஒட்டடா ஒட்டடா கம்பத்துல அங்க போயிராதடா அவன் வாய் பேச முடியாத ஆளு வாயில வார்த்தை கிட்ட போக ஏதாவது வந்து விழுந்துரு ஏ என்ன அதனால நம்ம வாட்டுக்கு ஏதாவது சொல்லி போடுவான் ஏ என்னன்னு கேட்டேன் இங்க வந்திருக்கல யார் தெரியுமா யாரு என் அண்ணே தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் மாமே மச்சான் எல்லாம் வருவான் எல்லாரும் வந்திருக்காங்க மரியாதை இல்ல உனக்கு என்ன மரியாதை எதுக்கு நீ அங்க போய் அப்பா என்னடி சொன்னா என்ன சொன்னாரு மாப்பிள்ளை மாப்பிள்ளை உங்களுக்கு வயசாயி போச்சு ஆமா அதனால என் புள்ளைய உங்கள கூட்டி விடுறேன் ஏய் கட்டி குடுக்குறேன் கட்டி குடுக்குறேன் அந்த புள்ளைய நீங்க வச்சிக்கிட்டு ஆமா குடியும் குடுத்தன மார்க்கறன்னு சொன்னானா இல்லையா ஆமா இன்ன வரைக்கும் மறந்திருக்கனாடி இல்ல குடியும் குடுத்தன மார்க்கறேன் சரி அப்படிப்பட்ட என்ன எப்படி வச்சிருக்கானே எப்படி வச்சிக்கணும் இடியட் நான்சென்ஸ் கண்ட்ரி போல் அப்படினா என்ன அண்டர்வேர் கம் கூட் மயிர் அங்க எதுக்கு உங்க ஆத்தா கிட்ட சொல்ல போனியா என்ன வளத்த ஆத்தானா எங்க தாவோவே நான் வளத்த அம்மையனே நான் எங்கட்டு எங்க ஏய் ஏய் என்ன என்னடி இந்த ஊர்ல ஒரு கிழவி எங்கானா ஏ எல்லாத்தையும் குருண மருந்து வச்சு கொன்னுட்டாங்க ஓடுற ஆமா இமேஜா இருக்கும்ல ஆமா கிழவி எங்க ஆத்தாடி நான் என்ன செய்வேன் 60 70 மா உட்கார்ந்து இருக்கு என்ன வளத்த ஒரு செட்டா இருக்கா ஆடாடாடா பல்லு வரிசைய ஐயய்ய என்ன வளத்த சீதேவி சீதேவியா சரி ஐயோ திருவலமே என் பல்லே ஒரு மலமே நான் எங்க போய் சொல்லுவேன் ஏயா எங்க நீங்க எங்க சொல்ல போறீங்க இல்ல வளத்த ஆத்தா உட்கார்ந்திருக்கு அழக பாருடி அதானே அது நாலு நாலு குர்க்கத்தை அப்படியே அடைச்சி போட்டு உட்கார்ந்திருக்கு ஆமா அட சாப்பி ஆத்தாடி என்ன அட என்ன பத்த பொண்ணு வாக்கு வந்தாலும் மாதிரி சிரிச்சுக்கறன்னா அதானே என்னன்னு கேட்டேன் என்ன மூட்டை என்னது அது மூட்டை தான் மரளி கிழங்கா மரளி கிழங்கா என்ன மாதிரி கேட்டா தெரியல சரி 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 என்ன சொல்ல இவ நல்லா சொல்லு 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 என்னைய தேய்ச்சி வேப்பனை தேய்ச்சி உட்கார்ந்திருக்கறாங்க கர்மத்தை அட சாப்பிட்டியா என்ன வளத்த ஆத்தா சாப்பிட்டியாத்தா என்ன கொரோனா வைரஸா மூஞ்சிய முடிட்டா ஏய் என்னவா அது அது வாட்டுக்கு அங்க அங்க சுத்தி சைனா 108 வழி விடுங்கப்பா வண்டி ரோட்ல போடு 108 வழி விடுங்க அவசர ஊர்தி தேசிய அவசர ஊர்தி சேவை 108 போட்டு போட்டு சரி சரி எல்லாம் நல்லா இருப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாரும் நல்லா தான் இருக்க போறோம் எல்லாம் நல்லா இருப்பா ஆமா என்னடி என்னையா எங்க ஆத்தா மட்டும் இப்ப வாயை திறந்து பேசிச்சின் வையி உங்க ஆத்தா மட்டும் ஒரு வார்த்தை பேசட்டுமே பேசினா உங்க ஆத்தா தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுருவே கல்ல தூக்கி போடுவே ஆமா எங்க கல்ல தூக்கி போடுறியா அங்க பாரு நீ என்னடி கல்ல தூக்கி போடுறது நானே கல்ல தூக்கி போடுவேன் அத செய் அங்க வேற ஒரு ஆளு குச்சியை ஊன்னி கிளம்பியாச்சு வாங்க ஆத்தாடி என்ன நல்லா இருக்கீங்களா ஆத்தாடி டா 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 ஒண்ணும் பயப்படாத இல்ல ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கலாம் நீ பெரிய மனுஷி நீ சொல்லு ஏய் அடிச்சாய் கூடாதா அடிக்க கூடாதா அப்படி சொல்லுங்க ஆறுகிட்டே புளிவானே வந்தேன் வந்துக எப்படி இருக்கே இருடா எல்ல வளத்த ஆத்தா உன்னை தேடிட்டா நான் திரு எல்ல வாங்க கொன்னு போடாத விடு ஆ எங்க ஆத்தாடி ஐயையோ என்ன அதுக்கு பல்லல ஓட அடிச்சா ஒரு பொம்பளை அடிக்கறாளே ஏன்டி என் புள்ளை அடிச்ச உனக்கு ஏதாவது அச்சமட நானும் பைப்பு கைப்பு இருக்கா பைப்பெல்லாம் இருக்குதா கேக்கணுமா இல்லையா நல்ல அடிப்பான் அந்த ஆம்பளைய அடிக்கறவ என்னடா உங்க ஆத்தா நாலு பக்கமும் பேசுது கர்மம் ஆத்தியா இப்படி வீட்டுக்காரர் அடிச்சு பழக்கம் பழக்கம் எந்த நேரமும் கம்போட தெரிய பாரு ஏத்தாடி என்ன கம்போ எடுத்து பாரு அதானே சரி சாப்பிட்டியா என்ன வளத்த ஆத்தா அது வாரி சீதேவி மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டியாத்தா சாப்பிட்டா என்ன சாப்பிட்டியா ஐயா நான் என்னத்த சொல்றது ஏய் என்னத்த என்ன பிரச்சனை வந்து பீர் பீர் சாப்பிட்டோம் உலந்து ஓச்சு நம்ம கம்பெனில பீர் சாப்பிட்டாங்கல ஐயோ சூப்பரா சோனமுதா சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டி ஏய் என்னையா உங்க குடும்ப சங்கதி எல்லாம் எனக்கு தெரியும் என்ன மர்மா கஞ்சிஞ்சி ஊத்துறா இல்லையா மர்மா எல்லாம் ஊத்துறாங்க ஏன் ஊத்த மாட்டாங்க அது ஏன் சிரிச்சு சொல்ல வேண்டிய என்ன முரத்தி சொல்ற ஏன் சிரிச்சு சொல்ற போய் சொல்லாத மர்மா கஞ்சி ஊத்துதா எல்லாம் ஊத்துறாங்க ஏன் வீட்ல போய் உதவாங்க வேணும் பயந்துக்கிட்டு இங்கே சொல்ற இல்ல ஏன் உரப்பாக அப்ப என்ன அவங்க என்ன பயமா ஆ பயம் இல்ல நம்ம வாத்தால கொண்டா தான் ஆமா என்ன அவங்க என்ன சோறு ஊத்துறது அவங்க ஊத்தானா நம்ம ஊத்தி சாப்பிடுறோம் அம்மா ஊத்தி சாப்பிடுறோம் ஆமாப்பா எந்திரிப்பாமா எந்திரிப்பா மோராசா இதுக்கு மேல கிளப்பி விட்டுறாத காலையில எனக்கு குத்து விழுந்துரும்னு சொல்லுது அது கிளவி அது பயந்துருச்சு வீட்டுல கஞ்சி ஊத்துறாங்களாம் கேட்டவன்னே அதுக்கு கண் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு பரத நாட்டியமே ஆடிடுச்சு கொஞ்சம் சரி 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 இருக்கட்டு பத்திரமா அங்கே உட்கார் ஐயா நீ போய் வம்ப எழுதிட்டு வந்துறாத ஏய் ஏய் ஆறா ஆறாத ஏய் ஆத்தா மர்மால நல்லா இருக்கியா இல்ல ஒரு பக்கமா வீங்கிருச்சு யா அடிச்சு விட்டாங்க யாரு அங்க என் புருஷன் அடிச்சிட்டான் எங்க அவன் அங்க நிக்கிறான் நான் பெத்த மேனே ஏய் அப்பா அட அப்பா ஏய் தகப்பா நல்ல
நல்லாரிக்கடா அவன் கோதாலடே நம்பத்த மேனே அவன் கொம்மா அடே உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தடா கோதா அடே பத்திரமா பாத்துக்கடா கொம்மால ஏய் களவட்டி நடவுட்டு களவட்டி நடவு நட்டு கஞ்சி கலையும் சுமந்து உன்னை வளர்த்தடா கோதா ஆமா பத்திரமா பாத்துக்கடா கொம்மால அடே இறா இப்ப என்னடா நான் கேட்டேன் நான் என்ன தப்பா சொன்னேன் அப்பா நான் பெத்த மேனே நல்லா இருக்கடா கேட்டேன் நான் ஒண்ணும் தப்பா சொல்லல நோதனம் வந்துட்டியா யாரோ நோதனம் வந்து இப்போ என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் உன்ன கஷ்டப்பட்டு வளர்த்தடா கோதா பாத்தியாமா பத்திரமா பாத்துக்கடா அம்மால அடே விடுற பேச்ச விடுறா ஏன்டா மருமகள் அடிச்ச ஏ ஓ மருமகள் ஏன் அடிச்ச ஏன் அடிச்ச என்ன ஏன் முன்னாடி தான் அடிச்ச ஓ முன்னாடி ஏய் ஓ முன்னாடி ஏன் நீ ரெண்டு நாளைக்கு வச்சுக்கங்க அடே ஏய் என்னடா சிவாசி கணேசன் மாதிரி நடிக்கிற ஏய் அட தாயில டேய் ஏய் ஆறா தாயில்னு கேட்டா உன்னே தாண்டா ஆறா கேட்டா உன்னே தாண்டா தாயில்னு என்ன தெரியுமா என்னடா குட்டி போட்டா தாண்டா தாய் எலி இல்லனா இல்லனா சுண்டலி தாயில் டேய் கேடா புள்ளே இவ்வளவு அழகா கட்டி கொடுத்தாங்க புதுக்கோட்டை ஆரம்பன மாதிரி கட்டி கொடுத்தாங்க எத்த நண்டியா இப்போ என்ன ஆச்சுன்னு என்னடா அடிச்சு நாசம் அடி வீங்கி போச்சடா எங்கன வீங்கி இருக்கு என்ன உச்சில இருந்து உள்ளால வரைக்கும் அடிச்சு வீங்கி போச்சடா எங்கன வீங்கி இருக்கு இத திரும்பமா இதடா அது இதடா அது டேய் அது வீக்கம் இல்ல அது குண்டி அது அப்படி இருக்குமா வீங்கன வீங்கன மாதிரி இருந்தாதே அதுக்கு பேரு டிக்கி இல்லன்னா அதுக்கு பேரு டிங்கு ஏபாடே என்னடா நானு பாத்துக்கிட்டேடா ஒரு வாரமா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பரவர பாத்துறற பரவர பாத்தான்டா என்னடா ஏன்டா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயாம் புல் தண்ணி பெத்தியாடே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயாம் புல் தண்ணி நீ புல் தண்ணியா டேய் நான் புல் தண்ணி உன்ன மாதிரி ஓசி குடி குடிக்க மாட்டேன் சொந்த காசு அடே பாரு நம்ம கம்பெனிய பாரு அத அத டேய் சிறப்பு எந்த இடத்துல இந்த கடையில நீ சரக்கு வாங்குற அதானே நான் குடியாரப்பள டேய் குடியாரப்பள அன்னைக்கே உங்க அம்மா சொன்னீடா என்ன சொன்னீ வாரம் காலத்துல பெரிய குடியாரப்பள ஆயி சரி நம்ம ரெண்டு பேரோட மான மரியாதை பூரா எடுத்து வச்சு கவுத்திடுவேன் அதுக்கு இவனை பாதி கருவிலே அழிச்சிருமோ அப்படி சொன்னீ உங்க அம்மா அன்னைக்கே நான் தான் தெரியாதனம்மா சரி போயிட்டு போறேன் இப்ப என்ன சொல்ல வந்தா சரி நான் போயிட்டு வரேன் மருமகள பத்திரம் பாத்துக்கடா டேய் புள்ளி அடிக்காதடா என்ன அப்படி ஐ என்ன இப்படி அடிக்காத மருமகடா அப்படி ஆனா வரடா பாரு டேடி அப்படி மாமன் மருமகன் அடிச்சு விளையாடுறத டேய் டேய் நான் மாமன் மருமகன் சுத்தமான ஆளுடா சுத்தமான ஆமா சரி இந்த பாரு இங்க பாரு இங்க வர அப்படி ஆனா வர ரொம்ப இளஞ்சிய மசிலா இருக்கு இங்க விளையாடுறது ஓங்கப்பா நான் போயிட்டு வரேன் மருமகன் அடிக்காடா என்ன டேய் புள்ள 3 மாசம் குளிக்காம இருக்கம்டா 3 மாசம் குளிய ஆமாப்பா ஏன்டி 3 மாசமா குளிக்காம இருக்க பாண்டமுண்ட அடே அடே அதுலடா அட வெளங்க பையல 3 மாசம் இருக்கம்டா 3 மாசமா ஆமாப்பா என்னடா ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்கு எனக்கே தெரியல ஊர் பையலாம் சொல்லு என்னமே தெரியல மாமியாட்ட சொல்லி சரி மாமியா சொல்லுச்சு சரி கிளம்பு கிளம்பு நான் போயிட்டு வரேன் போயிடுவா ஏன் மாயை ஓர்த்து வரா உன்கிட்ட பேசி பண்ற பாப்போம் என்னடா பெரிய மாயை வர சொல்றா அவன் வந்து என்ன பேச போறான் அவன் ஒரு நொண்டி கால் ஜீவன் பாவம் அண்ணே அவன் திடி திடி புத்தி நரங்கல்ல அடே திடி திடி புத்தி சாகம்லாம் போங்க பாத்துக்க ஏ குடுறா அண்ணே மாமா எங்க வர என்னமா அங்க நிக்கறல ஏ புருஷன் எங்க நக்கறா டேய் நீ நிக்கறா நக்கறா நிக்கறா நிக்கறா ஆமாடா நிக்கறா அவன் தெனக்கு தண்ணியே போட்டு வந்து என்னைய போட்டு அடிக்குறான் தெனக்கு தண்ணியே போட்டு உன்னை போட்டு அடிக்குறானா ஆமா டேய் என்னடா கேக்க ஆளு இல்லன்னு பாக்குறியா கேக்க ஆளு இருந்தே என்ன பண்ண போறியா என்ன பண்ண போறியா மணி என்னடா ஆது இப்ப மணி 12 மணி ஆச்சு 12 மணி புருஷன் முன்னாடி இப்படி சண்டை போட்டு அடிச்சிட்டு தெருல வந்தீன்னா என் குடும்ப கவரம் என்னடா ஆவறது ஓஹோ 12 மணிக்கு சண்டை ஏன் வருதுன்னு கேக்குறியே ஆமா சரி 12 மணிக்கு எங்க வீட்ல சண்டை சரி அந்த 12 மணிக்கு உனக்கு அங்க என்ன வேலை மச்சிரு யா தங்கச்சி போன் செஞ்சிதுப்பா போன் செஞ்சிச்சா ஆமா என்ன போன் செஞ்சிச்சு இந்த மாதிரி அடிக்குறான் அடிக்குறான் டெய்லி குடிக்குறான் குடிக்குறான் ஆமா அது மட்டும் இல்லனே இன்னரமா ஐட்டா குடிச்சிட்டு வர்றான் என்னைய போட்டு அடிக்குறான் வச்சி மிதிக்குறான் ஏறிக்கிட்டு ஒலட்டிக்கிட்டு விடுறானே ஏன்டா ஒலட்டிட்டு போட்டா ஏன்டா ஒரு பொம்பளை சரி எதுக்கு சண்டை வரணும் வரட கேளுறான் எதுக்குமா சண்டை அண்ணே தெனக்கு குளம்பலயே தான சண்டை வருது குளம்பலயா ஆமா அப்படி தினமும் குளம்பலயே சண்டை சரி நேத்து குளம்பலயே சண்டை இன்னைக்கு கிளம்பலயே சண்டை ஆமா ஊருக்கு கிளம்பலயே சண்டை சண்டை 4 மணிக்கு பசினா 3 மணிக்கு கிளம்பணுமா இல்லையா ஆமா அப்ப இவள என்னடா செய்யிறது என்னைய செய்யிறது ஒரு பொம்பளைக்கு குளம்பு வைக்க தெரியாதடா ஏன்பா நேத்து என்னடி குளம்பு வச்சியா நேத்து என்ன கருவாட்டு குளம்பு என்ன கழுத காலா போட்டு வச்சா யோசிக்கிறா நேத்து கருவாட்டு குழம்பு வச்சா ஆமா கருவாடு குழம்புல என்ன போட்டு வச்சா கருவாட்டு குழம்புல கருவாடு தான் கருவாடு போட்டு இல்ல ஆமா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா புளி குழம்பு புளி குழம்பு நேத்து கருவாட்டு குழம்புல கருவாடு போட்டே ஆமா இன்னைக்கு வச்ச புளி குழம்புல புளி எங்க புளி உங்க அப்பா வந்து ஓட்டிட்டு போயிட்டாரு ஆமா அப்ப குழம்பு நல்லா எல்லாம் கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டே சரி கொட்டையில அடிச்சிட்டா என்னது குழம்பு நல்லா கொண்டு குப்பையில ஓட்டனானா சரி கொட்டையில அடிச்சிட்டா என்னமா ஆமா நான் எடுத்துட்டு போய் கொட்டனா நான் போய் அடிச்சிட்டேன் அடிச்சிட்ட போய் வச்சு என்ன செய்யிறது ஏண்டா ஏதோ ஒரு குழம்புல ஏதோ தப்பு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதுக்கு போய் அடிப்பியா அடிச்சா என்ன உன்னை சும்மாவா கட்டி கொடுத்தேன் வேற என்ன கட்டி கொடுத்தேன்
என்னடா பைக்கு 25 பவுன் நகை எல்லாமே புது புது சாமானா எடுத்து வச்சனடா நான் ஒரு சாமானையும் பார்க்கல என்னது சீறு சீராட்டத்தான் சொல்றேன் அண்ணா அம்புட்ட சாக்கலே கட்டி கிடக்கு போடா அப்படியே பஞ்சாயத்து பண்ணலாம் போடு போங்கடா சரிண்ணே என்னன்னு தெரியல நீ போ இந்த ஏருக்கு போற மன நோக்க வந்துருச்சு நினைக்கிறேன் அவங்க என்ன செய்யறது தெரியாம ஏன்னா தங்கச்சாத்த நடிக்க தான செய்றாங்க இங்க வண்டில வரும்போது என்ன செய்வாங்க நான் தான் தெரியும் அந்த யாவு வந்துருச்சு முடிஞ்ச உடனே அதுதான் டைம் ஆயிருச்சுல இருக்கறேன் நான் கேக்குறேன் ஒரு ஆம்பளை எதுக்கு குடிக்கறான் எதுக்கு குடிக்கறே எல்லாரும் கேளுங்க 24 மணி நேரமா கைய ஒண்டி கர்ணம் பாயற ஆம்பளை எதுக்கு குடிக்கறான் எதுக்கு குடிக்கறே உடம்பல வலி கை கால் குடச்சல் பித்தம் கபம் அஜீரணம் சரி இடுப்புக்கு கீழ புடு எது இடுப்புக்கு கீழ புடுப்பு என்னது புடிப்பு புடிப்பு அப்ப ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்தறக உளைச்சு கலஞ்சிட்டு வர்ற மனுஷனுக்கு உடம்பல பல வியாதி சரி மூச்சு புடிப்பு முதுகு புடிப்பு மார்பு சளி கெண்ட கால் சனி கணத்து விட்டு போகளே சரி பித்த கிரகிருப்பு பியத்தின அஞ்சடப்பு செத்த மசிறு ஓச்சு செலவு கம்பது வீசா சரி அப்ப ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வரானோ இருக்கிற வீட்ல இருக்கிற பண்டாட்டி என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே அவங்களுக்கு குஞ்சிய நசிக்கி கோழி குஞ்சிய கோழி குஞ்சி நசிக்கி ஒரு சூப் வச்சு ஊத்துவான் போனா போகுது படுக்க வச்சு பாலக்கெல்லாம் காய்ச்சி குடுப்பான் ஆமா அவங்க புகரை குடுக்கணும் அத வந்து போட்டு ஆளை கூட்டி வந்து அடிச்சனா என்னடி அதான் ஆமா ஒண்ணு அடிச்சா யாரையா கேக்குறது அப்படி கேளியா சிங்காரி தமிழன் அடிச்சா யாரு கேக்குறா ஒரு வய கேட்க மாட்டான் அன்னைக்கு இலங்கையில அடிக்கும் போது ஏன்டா என் அண்ணன் அடிக்கிறா தம்பி அடிக்கிறான்னு ஒருத்தன் கேட்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு அடிப்பானா அதானே கேக்குறேன் அங்க கர்நாடகா பக்கம் போறோம்ல அங்க அணைக்கட்டி அடிக்கிறான் இப்படி கேரளா பக்கம் போறோம்ல அங்க அணைக்கட்டி அடிக்கிறான் இப்படி எல்லா பக்கமும் நம்மள தான் அணைக்கட்டுறான் நம்ம தான் ஒரே ஒரு அணைக்கட்டுறதுக்கு முக்குறோம் முடியல அண்ணா கட்டுவோம் சீக்கிரத்துல கட்டணும்ல அப்படி இருக்கு சூழ்நிலை சரி காலைக்காக மட்டும் போராடல சரி நாளைக்காகவும் நாங்க தான் போராடணும் ரைட் விடு இருக்கு அன்னைக்கெல்லாம் என்ன பத்தி ஆத்தா மருக 16 புள்ளைய பத்து ஆமா பிரகாத்திரம் மறந்தாகலாம் சரி என்னென்ன சாப்பிட்டாங்க என்னது கம்பு கேழ்வரகு கேப்பை கேப்பை ஒட்டு வச்சுக்கின்னு இப்படி சாப்பிட்டு 16 புள்ளைய பத்து நல்லா இருந்தாகலாம் ஆமா இன்னைக்கு ஒரு புள்ளைய பத்துட்டு நம்ம ஆளுக்கு அப்படி முக்க முடியல நம்ம நிமிர முடியல சரி அப்படி இருக்குது அப்ப 16 புள்ள என்னடா பைக்கு தானா அது அதுதானே யானை குஷி விடுற மாதிரி இருக்கு ஆ சரி போயிட்டு போது சரி போயிட்டு போது அப்ப 16 புள்ளைய இப்ப எங்க பத்தாக எங்க 16 புள்ளையும் வீட்டிலே உறந்துச்சு சரி அப்பலாம் வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருந்து மருத்துவம் பாக்குமா தண்டட்டி ஓட்ட கிளவி தமிழச்சிங்கிற அடையாளத்தோட அந்த கிளவி என்ன செய்யும் பிரசவம் பார்த்து அப்படி பிரசவத்தை அப்படி புள்ளைய எடுத்து பெத்த தகப்பன் அப்படி நீட்டுச்சு அது எந்த நீட்டல படிச்சுச்சு இல்லையே இன்னைக்கு நீட்டல படிச்சிட்டு வந்தவங்கள்ட்ட குடுக்க சொல்லுங்களே ஏன் தெரியாதா அடாடாடாடாடா ஒண்ணு தெரிஞ்சுக்க என்னது அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள உறக்கும் சரி பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாத்தான் புள்ள உறக்கும் ஐயையோ ஆமா எனக்கு எங்க பிறக்க போதும் தெரியலையே உனக்கு பின்னாடி டிரான்ஸ்பாரத்துக்கு பின்னாடி பிறக்கும் ஓ மொகரையில முள்ளவடி சாத்து அநேகமா நம்ம அப்படிலாம் வந்து இருக்கு சரி ஊர் பிரச்சனை உலக பிரச்சனை நான் பாட்டுக்கு இதை பேசுவேன் காலையில போய் எல்லாம் 100 நாள் வெட்டல போய் பேசிடுவாங்க ஆமா பேசுவாங்கல்ல இந்த பைய அந்த கிளவியை புடிச்சுக்கிட்டு அப்படி சொன்னா காலையில மாமியாளுக்கு மருமாளுக்கு சண்டை பூத்து போச்சு அப்படி ஏதாவது சொல்லி கிளப்பி விட்டுருவாங்க ஆமா என்ன கேளு இது 100 நாள் வெட்ட வெட்ட பாக்கனாடா ஐயோ யான் கேக்குற முழங்கால் ஆழத்துக்கு வெட்டி அப்படியே மண்ணை அள்ளி தலையில வச்சு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு அவங்க வீடு திரும்புறதுக்குள்ள பூத்து போயிருது ஐயோ பாவம் ஓ முகர கட்டையில சும்மா லேசா உட்காந்துக்கிட்டு மண்ணை கிளறி போட்டு கொண்டு போற சோத்து சோத்து சட்டியை இந்த கூடையும் தலைக்கு வச்சு தூங்கி போட்டு அது வாட்டுக்கு போடு 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 வந்துருவாங்க சரி அவங்க ஒரு நோட்டு கையெழுத்து போட்டு பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வைக்கிற மாதிரி அவங்க அவங்க கையெழுத்து போட்டுட்டு வேற வருவாங்க இருக்கட்டும் அப்படி இருக்கு இருந்தாலும் கூட 100 நாள் திட்டம் எதுக்கு வந்துச்சு நன்மையான திட்டங்கள்லாம் வந்துச்சு அவங்க இருக்கிற அந்த பக்கத்துல இந்த ஊரணிய ஊரணிய தூர்வாரி ஏரிக்கீரிய வெட்டி வாக்கிய வரப்ப வெட்டி கிட்டி போட்டாதான் தண்ணி தேங்கு இல்லைன்னா தண்ணி வாட்டுக்கு பஜிர் வாஜி போய் கடலை கடந்துரும் அப்புறம் நம்ம ஆடு சும்மா இருக்க வேண்டியதுதான் இருந்துட்டு போகுது இருந்தாலும் கூட ஊர் பிரச்சனை பல பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம பிரச்சனை யாரு சரி பண்றது நிறைய தானே இருக்கு உன்னால தாண்டி தெருவுல நிக்கிறேன் குறை தன்னால ஏனோ கனவுள்ள சுத்துறேன் முன்னால பார்த்தா முறைச்சு நிக்கிறேன் பின்னால நானும் தவிச்சு நிக்கிறேன் ஆசைப்பட்ட பொண்ணால ஆசை விட்டேன் தன்னால நேசம் வச்ச நெஞ்சுக்குள்ள விஷத்தை வச்சா ஆசைப்பட்ட பொண்ணால